அதிமுகவின் தலைமை பொறுப்பான இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரு பதவிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகின்றனர். பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது முடிவடைந்துவிட்டது. இன்று மாலை 3 மணி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்று தொடங்கிய வேட்புமனு நேற்றைய தினமும் இன்றைய தினம் மாலை 3 மணி வரை 2 நாட்கள் அவகாசம் வழங்கியிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கு இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறு நபர்கள் மனு தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கான வாக்குப்பதிவு என்பது வரக்கூடிய 7ஆம் தேதி நடைபெற்று 8ஆம் தேதி முடிவுகள் அறிவிப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேறு எந்த நிர்வாகியும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் முக்கியமான சட்ட விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரு பதவிகளுக்கு ஒற்றை வாக்கு முறை என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து உடனடியாக உட்கட்சி தேர்தலையும் அவர்கள் அறிவித்தார்கள். கட்சியின் இரு முக்கியமான தலைமை பொறுப்புக்கான தேர்தல் மட்டும் முதற்கட்டமாக நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு மற்ற பேரூர் கழக, கிளைக்கழக, நகராட்சி கழக தேர்தல் எல்லாம் டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி நடைபெறும் என அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது கட்சியின் இரு முக்கியமான தலைமை பதவிக்கான தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நிறைவடைந்துவிட்டது. இந்த வேட்பு மனுக்களின் மீதான பரிசீலனை அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும். அதன் பிறகு இவர்களுடைய வெற்றி அறிவிப்பு அக்கட்சியின் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன், பொள்ளாச்சி வி ஜெயராமன் ஆகியோரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி விதிகளின் அடிப்படையில் விதி 20(1), விதி 30(1) ஆகிய அந்த விதிகளின் அடிப்படையில் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வேட்புமனு வாங்குவதின் இறுதி நாள் என்ற முறையில் வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. நாளை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். அதிமுகவின் உட்கட்சி தேர்தலுக்கான தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன், பொள்ளாச்சி வி ஜெயராமன் ஆகிய இருவரும் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். கட்சியின் தேர்தல் தொடர்பான நிலவரங்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் இன்றைய தினம் 2 நாட்கள் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்தலுக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பதை கொடுத்திருந்தார்கள். நேற்றைய தினமே ஒரு நபர் மனு தாக்கல் செய்ய வந்தார். ஆனால் அவரை மனு தாக்கல் செய்ய விடாமல் விரட்டியடித்ததால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மிகப்பெரிய பதற்றம் நிலவியது. இன்றைய தினமும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்களுக்கு அனுமதி அளிக்காமல் விரட்டியடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது நாளை மனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்படும். யார் யார் ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு பண்ணியிருக்கிறார்கள், யார் யார் அவர்களுக்காக பண்ணியிருக்க என்பதெல்லாம் நாளை தான் தெரியும். அதே எங்களுடைய விதி 20(1), 30(1) என்ற விதி நெட்டை பாருங்க, நெட்டில் தெரியும். அந்த அடிப்படையிலே மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் நாளை சொல்லுகிறோம். ஒரு புகார் மனுக்கள் இதுவரை வரவில்லை. மனுக்கள் வரவே இல்லை, புகார் மனு என்றே வரவில்லை. மிக நியாயமா சுமூகமா நடந்துட்டு இருக்கு. கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக கூட இருக்கலாம். அது நாளை என்ன என்று நாளை தெரிந்து சொல்லுகிறேன். சார், இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்கா? நாளை தான் தெரியும். ஏகமனதா தேர்ந்தெடுப்பாங்க?
மன அவர்களாக மனு போட்டிருக்கிறார்கள். எல்லாம் பார்த்து மனு செல்லுமா செல்லாத என்று தெரிந்து நாளை சொல்லுகிறோம். நாளை பரிசீலித்த பிறகு தெரியும் அல்லவா, அப்போது சொல்லுவோம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து விட்டது. இந்த இரு பதவிகளுக்கும் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். மற்றவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசமும் வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நிறைவடைந்து விட்டது. இவர்கள் இருவரும் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளைய தினம் நடைபெறும். அதன் பிறகு முடிவுகள் அறிவிக்கப்படும். யார் யார் எந்தெந்த பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் என்பதையும் நாளைய தினமே அறிவிப்போம் என அதிமுகவின் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.